ஒரு ஞானி ஒருத்தர் வந்தாரு தன்னோட வாழ்வுல நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறதாகவும் தொடர்ந்து ஏற்படுற வழிகளை தன்னால தாங்க முடியல அப்படின்னு பொலம்பினாரு ஞானி ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்து அதுல ஒரு கைப்பிடி உப்பு போட்டு கலக்குனாரு அத அந்த மனிதர்கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னாரு அவர் ஒரு வாய் குடிச்சிட்டு குடிக்க முடியாம தெனறி போனாரு ஞானி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு உப்பு ரொம்ப கரிக்குது அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதர் ஞானி இப்ப என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு ஜாடி நிறைய ஒரு கைப்பிடி உப்ப கலந்தாரு அதையும் சொன்னாரு இப்ப எப்படி இருக்கு அந்த ஞானி கேட்டாரு அதுக்கு அந்த மனிதர் இப்பவும் உப்பு கரைக்குது ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொன்னாரு அடுத்தது ஒரு பெரிய தொட்டி ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு அதுலயும் ஒரு கைப்பிடி உப்ப கலக்குனாரு அதையும் குடிச்சு பாக்க சொன்னாரு அத குடிச்ச அந்த மனிதர் இத குடிக்க முடியுது உப்பு லேசாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஞானி அந்த மனிதர பக்கத்துல உள்ள ஏரிக்கு கூட்டிட்டு போனாரு அந்த ஏரி தண்ணில ஒரு கைப்பிடி உப்ப போட்டாரு இப்ப அந்த ஏரி தண்ணிய குடிக்க சொன்னாரு அத குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனிதர் இந்த தண்ணி நல்லா இருக்கே இனிப்பாவோ இருக்கு உப்புடைய சுவை கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொன்னாரு ஞானி இப்போ விரிவா பேசினாரு நான் எல்லா தண்ணிலையுமே ஒரே அளவு தான் போட்டேன் ஒரு கைப்பிடி தான் போட்டேன் ஆனா தாக்கம் கொஞ்சம் தண்ணில அதிகமாவும் அதிக தண்ணில கொஞ்சமாவும் தெரிஞ்சது தண்ணீரோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க உப்புடைய தாக்கம் குறைந்தது வாழ்க்கையில நம்ம வலிகளும் பிரச்சனைகளும் உப்பு மாதிரி தான் மனசை விசாலமாக்கி பெருசாக்க ஆக்க வலியுடைய தாக்கம் குறைந்துகிட்டே போகும் ஏரி மாதிரி மனம் விசாலமானதுக்கு அப்புறம் வலியுடைய தாக்கமே இருக்காதுன்னு சொன்னாரு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா வலியோட அளவு இருந்தாலும் அதனுடைய தாக்கம் மனதுடைய பொறுத்துதான் அமைது நீங்க உங்க சின்ன டம்ளர் மாதிரி வச்சிருக்காம ஏரிய மாதிரி வச்சிருங்க என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை பண்றேன்